மனிதநேய ஜனநாயக கட்சி, தமிழக கொங்கு இளைஞர் பேரவை, முக்குளத்தோர் புலிப்படை ஆகிய மூன்று கட்சிகளும் தமிழ்நாட்டுடைய நலன்கள், தமிழ்நாட்டுடைய வளங்கள், தமிழர்களுடைய வாழ்வுரிமைகள் ஆகிய விவகாரத்தில் ஒன்றுபட்டு செயலாற்றிட வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் இப்போதும் பயணிக்கின்றோம். இன்று நாங்கள் மூன்று பேரும் சந்தித்து உரையாடினோம். நடப்பு தமிழக அரசியல் நிலவரம் குறித்து ஆழமாக விவாதித்தோம். விவாதித்து நாங்கள் என்ன முதல்கட்ட ஒரு யோசனைக்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய சூழ்ச்சியை தமிழ்நாட்டில் ஒன்றுபட்டு எல்லோரும் எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற முதல்கட்ட ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். அதிமுகவை பிளவுபடுத்தி இந்த அடிக்கக்கூடிய வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தான் செய்கிறது என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி கிராமத்தில் இருக்கக்கூடிய சாமானிய குடிமகனும் கருதுகின்றான், குற்றம் சாட்டுகிறான். இந்த நிலையிலே நாங்கள் மூன்று கட்சிகளும் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கு, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு திராவிட கட்சிகள் தான் மூல காரணமாக இருந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில் திராவிட கட்சிகளுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இப்போது அதிமுகவை அடிப்பார்கள், பிறகு திமுகவை குறிவித்து அடிப்பார்கள். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய நீண்டகால செயல் திட்டமாக இருக்கிறது. இதற்கு தமிழ்நாடும் திராவிட கட்சிகளும் இரையாகிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதிமுகவுடைய தலைவர்கள் தங்களுடைய ஈகோவை கைவிட்டு ஒன்றுபட்டு பேசி அதிமுகவுடைய செயல் திட்டங்களின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் ஒன்றுபட வேண்டும் என்று நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதிமுக பாதுகாக்கப்பட வேண்டியது தமிழ்நாட்டுடைய வரலாற்று தேவையாக கருதுகின்றோம். தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. அதிமுகவுடைய தலைவர்களாக யார் வர வேண்டும், முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதை அதிமுகவுடைய தொண்டர்கள் தான் தீர்மானிக்க வேண்டுமே தவிர அதிமுகவுக்கு வெளியே இருப்பவர்கள் யாரும் தீர்மானிக்கக்கூடாது. இந்த விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இப்போதும் காலம் கெட்டு போய்விடவில்லை. சகோதரர் டிடிவி தினகரன் தரப்பு எம்எல்ஏக்கள் இன்று மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். தயவுசெய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களை அழைத்து பேசி இந்த ஆட்சியை சுமூகமான முறையில் கொண்டு செல்வதற்கான செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும் என்று மூன்று கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் பேரறிவாளன் அவர்களுக்கு பரோல் வழங்கியதற்காக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து நன்றி கூறப் போகிறோம். கூடுதலாக சட்டமன்றத்தில் நாங்கள் மூன்று கட்சிகளும் ஒரு கோரிக்கையை வைத்தோம். என்னவென்று சொன்னால், பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு 10 ஆண்டுகளை நிறைவு செய்த ஆயுள் தண்டனை கைதிகளை அனைவரையும் சாதி மத வழக்கு பேதமில்லாமல், பொது மன்னிப்பு அரசியல் பேதமில்லாமல், பொது மன்னிப்பின் கீழ் முன் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மூன்று கட்சிகளும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம். முதலமைச்சரையும் அமைச்சர் பெருமக்களும் வலியுறுத்தியிருக்கிறோம். அதையும் இன்றைய தினம் அவர்களும் இதை பரிசீலிப்பதாக சட்டமன்றத்தில் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து பேரறிவாளனுக்கு நன்றி சொல்கின்ற பொழுது இந்த கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். பேரறிவாளர் விடுதலைக்காக குரல் கொடுத்த மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட மற்ற கட்சித் தலைவர்களையும் நாங்கள் விரைவில், அனைத்து கட்சித் தலைவர்களையும் விரைவில் நாங்கள் சந்திக்கவிருக்கின்றோம். சந்தித்து நன்றி கூறவிருக்கின்றோம். ஊடகத்தில் அடிப்படையில் தான் எங்கள் மூன்று கட்சிகளுக்குமே தனித்தனி செயல் திட்டங்கள் உண்டு, தனித்தனி கொள்கைகள் உண்டு. தமிழ்நாட்டுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மூன்று கட்சிகளும் ஒன்றாக பயணிக்கின்றோம். இந்த கொரோனா உத்தரவு என்று பேசுகிறீர்கள், இது சம்பந்தமாக வருகின்ற பொழுது நிச்சயமாக உங்கள் பத்திரிகையாளர் சந்தித்து நாங்கள் விளக்க முடியும். எதிர்கட்சி வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை நீங்க எப்படி நம்பிக்கை? இது எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை, எதிர்கட்சிகளும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள், அவருடைய நிலைப்பாடு. இதை நாங்கள் விமர்சிப்பதற்கு ஒன்றுமில்லை சார். சார், அதிமுக உள்கட்சி வாரத்தில் ஒரு அளவுக்கு தான் நாங்கள் கருத்து சொல்ல முடியும். நாங்கள் கூடுதலாக தோழமை அடிப்படையில் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், திரு ஓபிஎஸ் தரப்பு அவர்களை சேர்த்து அமைச்சர்கள் இணைத்துக் கொண்டது போல, அதே போல நீங்கள் டிடிவி தரப்பையும் நீங்கள் சேர்த்து அமைச்சர்களை பங்கெடுக்க கூடாது என்ற ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையை தோழமை அடிப்படையில் முன்வைக்கின்றோம்.